அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல ஆஷுரா நாள் உருவான வரலாற்றை தான் பார்க்க போறோம் திருக்குர் ஆனில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் நபி மூசா அலிஹிசலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள் கொடுங்கோலனான பிரௌனிடம் இஸ்ரேவலர்கள் அடிமையாக வாழ்ந்து வந்தார்கள் நபி மூசா அலஹிஸ் சலாம் அவர்கள் அவ்வாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறாங்க இதனால் ஃபிரௌன் மற்றும் அவனை சார்ந்தவர்களை தவிர மற்ற அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க மேலும் ஃபிரௌனின் தீங்கிற்கு பயந்து இரவோடு இரவாக அவனிடம் இருந்து தப்பித்து சென்றார்கள் இதையறிந்த ஃபிரௌன் அவன் படைகளுடன் சேர்ந்து லாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களும் தப்பி செல்லும் போது இடையில் நைல் நதி குறுக்கிட்டது இதனால் தப்பித்து செல்ல வழி இல்லாமல் நின்றார்கள் பின்பு அல்லாஹாலா கைத்தடி மூலம் கடலை அடிக்க சொல்லி மூசா நபிக்கு உத்தரவிட அவர்களும் அடிக்க உடனே கடல் பிளந்து தப்பி செல்வதற்கு வழியை அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான் பின்னால் துரத்தி வந்த அவனது படைகளையும் அல்லாஹு தாலா கடலில் மூழ்கடித்தான் இந்த நிகழ்வு சரியாக முஹர்ரம் மாதத்தில் தான் நடைபெற்றது அதனால் நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதமாக முஹர்ரம் பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறோம் இந்த ஆஷுரா நோன்பு வைப்பது